கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த புதிய ஆண்டிலும் இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்புதலே என்று சொன்னவர். ஏன் என்று சொன்னால், அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். நம்மை ஒருபோதும் மறக்கவும் மாட்டார், நம்மை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். அந்த தேவனை துதிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி முழுவதும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ப்ரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Worship the Lord. Ennai marava Yesu nada, undan dayava ennai nadathum. Ennai marava Yesu nada, undan dayava ennai nadathum. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிதே, ஆபத்திலே அருண் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவான் என்னை நடத்தும். ஒருவேளை எவ்வளவோ சூழ்நிலை உங்களை மறந்து போயிருக்கலாம், மனிதர்கள் நம்மை மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை வலது கரத்தினாலே தாங்குகிற தேவன். ஓ விவாஷ் ஜீசஸ். பயப்படாதே, பல கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, பல கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை, பாசம் என்பே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா அவரை போல நல்லவர், அவருடைய தயவினாலே நம்மை நடத்துகிறவர். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே சோத்திரம். வாரை நீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகழிடமே, வாரை நீரன்றோ உள்ளங்கையிலே எங்களுக்கு ஒரு புகழிடம் உண்டு ராஜா, புகழிடமே. ஓ என்னை மறவா சுனா, உங்க தயவினால ஆண்டு முழுவதும் நடத்துங்க ஆண்டவரே. ஓ தீக்கற்றோரா கைவிடேனே,
அலங்கிடீரே சோத்திரம் அவர் உன்னை திக்கற்றவனாய் விடார் ஒருபோதும் உங்களை கைவிடார் கலங்காதே யாதும் நேரிடா என் தலை முடியும் என்னிரே நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என்னிரே என்னை மறவா சொல்லுங்க அப்படியே அவர் எவ்வளவு நல்ல தேவன் அவருடைய தயவினால நம்மை நடத்துவாராக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மறவா இயேசுநாதா உன்னை சொல்லுவீங்களா நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார் ஓ அவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நேரிடாது என்னை நடத்தோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்க களத்தினாலே நீங்க தாங்க போறீங்க ஆண்டவர் உங்க வலதுகரத்தினாலே நீர் எங்களை தாங்குங்க ஆண்டவரே உமது வலதுகரம் பராக்கிரமம் செய்கிற கரம் எங்களை தாங்கும் கரம் எங்களை சுமக்கும் கரம் எங்களை தப்புவிக்கும் கரம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கரம் ஓ விவாஷிப் இல்லா அப்படி உள்ளத்தினாலத்திலிருந்து இயேசுவே ஆத்மநேசரே சாரோணின் சொல்லுங்க லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் பதினாயிரங்களில் சீரன் நம் ஆராதிக்கிற தேவன் அவர் சிறந்தவர் அவர் மகிமையானவர் அற்புதங்களில் சிறந்தவர் அழகில் சிறந்தவர் அற்புதத்தில் சிறந்தவர் ஓ நமக்குள் இருக்கிற இயேசு சிறந்தவர் அவரை உயர்த்துவோ பதினாயிரங்களில் சீரந்தோ அவரிடது கை என் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறா சொல்லுவீங்களா அப்படியே உணர்ந்து சொல்லுவோ வலக்கரத்தாலே தாங்குகிறா அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கோடி நேசமே சொல்லுவோ எங்க மேல பரந்த கொடி நேசமே அடே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா இயேசுவே ஆத்மநேசரே சாரோவின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சிறந்த தேவன் ஏனென்று சொன்னால் எந்த மனுஷனும் எனக்காக ஜீவனை கொடுக்க முடியாத நிலையில் என்னை இரட்சித்து எனக்காக ஜீவனை கொடுத்து என் பாவங்களை கழுவி ஓ சிந்தி எனக்காக ரத்தம் சிந்தின ஒரே ஒரு தெய்வம் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் சிறந்தவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவே ரட்சித்த தேவன் சிறந்தவர் என்னை தூக்கி எடுத்த தேவன் சிறந்தவர் புனிதிலிருந்து என்னை தூக்கின தேவன் சிறந்தவர் என் நாற்றங்களை கழுவின தேவன் சிறந்தவர் நோதயம் போதித்து வர
அத்தம் பேருவல்ல இரச்சல் போல இயேசப்பாவே முகம் சூரியன் போல் பிரகாசம் சதா அத்தம் பேருவல்ல கடைசியாக நல்ல உங்க வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி சிறந்தவரே அற்புதரே அதிசயமானவரே இதை பார்க்கிற முடிய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு விடுதலை இறங்கட்டும் ஒரு சுகம் இறங்கட்டும் நன்மை உண்டாகட்டும் ஓ தடைகள் விலகட்டும் ஓ ஹல்லேலூயா தேவ மகிமை யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ ஒருவேளை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை தற்செயலா இந்த நிகழ்ச்சியை பார்க்க நேரிடலாம் இப்பொழுது தேவ கரமின் அன்பு சகோதரனை தொடுவதாக தேவடி மகிமை பிள்ளைகளை மூடுவதாக ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயோ எனக்கு வழியே இல்லையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வழி தெரியாமல் இந்த நேரத்தில் திகைத்து நிற்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவரை ஆராதிக்கும் போது அற்புதங்களை செய்வார் உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா ஆண்டவரை ஆராதிப்பாயா ஆண்டவரை ருசித்து பார்ப்பாயாக நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி இன்றைக்கு உன் குடும்பத்துக்கு வருவதாக இன்றைக்கு உன் வாழ்க்கையில இறங்குவதாக இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக பதினாயிரம் சிறந்தவரே ஆயிரம் களில் சீரந்தோ பிள்ளைகளுக்கு சிறந்ததை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக விடுதலையை கத்த இந்த நாளிலே கூறுகிறேன் விடுதலை இறங்குறதற்காய் நன்றி நாமம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நல்லவர் ஒருவேளை அநேகர் யோசித்து கொண்டே இருக்கலாம் என்னடா இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஒரே லாக்டவுன் அப்படி இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்கள் கர்த்தருக்கு நேராய் நம்முடைய முகத்தை திருப்புவோம் தேசத்துடைய சேமத்தை நம்முடைய கண்கள் பார்க்கும் ஆமென் கர்த்தர் நல்லவர் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு சின்ன வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் 9:9 சாங்ஸ் 9:9 நம்ம வாசிக்க கேட்க போறோம் சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை தான் அந்த சங்கீதங்களிலே அவன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தாவீதை போல ஒரு இஸ் தி பெஸ்ட் கிங் நல்ல ஒரு ராஜா ஆண்டவருடைய பாரத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஏக்கங்களை அறிந்து கொண்ட ஒரு மனிதனை நம் வேதத்தில் அதிகமாய் பார்க்க முடியாது ஆனால் இந்த தாவீதை குறித்து நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை தான் இந்த சங்கீதங்களாக எழுதி வைத்திருக்கிறான் நீங்கள் அநேக சங்கீதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பிராக்கெட் மேலே பட்டிருக்கும் இது காதேஸ் வனாந்தரத்திலிருந்து பாடின சங்கீதம் குகையிலிருந்து பாடின சங்கீதம் வனாந்தரத்திலிருந்து பாடின சங்கீதம் இப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்து பாடின சங்கீதங்களை தான் தாவீது தன்னுடைய அனுபவத்தை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த இடத்துல தாவீது ஒன்று எழுதி வைத்திருக்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு நீர்தான் அடைக்கலம் நெருக்கப்படுகிற என்னுடைய காலங்களிலே நீர்தான் எனக்கு தஞ்சம் நல்லா கவனிக்கணும் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த பூமியில் மனுஷன் புகழ்ச்சியோடு இருந்தான் அவனோடு எல்லாரும் உறவு வைத்துக் கொள்வார்கள் ஒரு மனுஷன் புகழின் உச்சியில் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு அரே அநேக தோழர்கள் இருப்பார்கள் ஒன்று ஒரு கவலை இல்லை இந்த பூமியிலே அவனை பாக்கியவானாய் பார்ப்பார்கள் ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைத்துக் கொள்ளுவோம் செல்வம் கிடையாது பணம் கிடையாது அந்தஸ்து கிடையாது மேன்மை கிடையாது ஒன்றுமே இல்லை அவன் மேல் யாருடைய கண்களும் போகாது அவன் மேல் யாரும் இரக்கப்படுகிற நிலைமைக்கும் வரமாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அவன் சிறுமைப்படுகிறான்
நல்லா கவனிக்கணும். ஐசிர்வான் ஒருவன் இருந்தான், லாசரு ஒருவன் இருந்தான். ஆனால் ஐசிர்வானுக்கு தெரியவில்லை நாம் ஒரு நாள் மரிப்போம், நாம் இப்படி எல்லாம் போவோம் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஐசிர்வான் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தானோ அதை காட்டிலும் ஒரு வேளைக்கு உணவு கிடையாம, உடை இல்லாமல், ஆமீன், உறவுகள் இல்லாமல், யாரும் ஆறுதலாய் பேச முடியாத சூழ்நிலைகள் அவனுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையும் அவனும் வாழ்ந்தான். மரணம் இரண்டு பேருக்கும் வருகிறது, ஆனால் ஒருவன் தேற்றப்படுகிறான், ஒருவன் பாதாளத்திலே வேதனையை அனுபவிக்கிறான். காரணம் என்ன? அவன் பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சிறுமையை அனுபவித்தான் சார். நெருக்கம், சிறுமை, நெருக்கம். யாருடைய பார்வையோ உன் கண்ணுக்கு முன்னாடி இருந்த அவன் மேல் உன்னால் இரக்கம் பாராட்ட முடியல, ஆனா நான் அவனுக்கு இறங்கி இருக்கிறேன். ஆமென். நல்ல கவனிங்க. ஒருவேளை என் குடும்பத்தில் எல்லாரும் பணக்காரங்களா இருக்காங்க ஐயா, நாங்கள் மட்டும் இப்படி இருக்கிறோம் ஐயா, ஐயா எல்லாருக்கும் வேலை இருக்குயா, எனக்கு மட்டும் வேலை இல்லையா ஐயா, எல்லாத்துக்கும் இது இருக்கு, எனக்கு நல்ல வீடு இல்லை, நல்ல கார் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உனக்கு நல்ல ஜீவன் சுக பலனை கொடுத்திருக்கிறார், அதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமீன். நாம் சிறுமைப்படுகிறதை குறித்து ஆமீன் ஒருபோது கலங்காதீங்க. தாவீது எப்படிலாம் சிறுமைப்பட்டான் தெரியுமா? நல்லா கவனிங்க, தாவீதே சொல்லுகிறான் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 88:15 தாவீது எப்படி சிறுமைப்படுகிறத அவன் எழுதி வைத்திருக்கிறதை பாருங்களேன். 88:15 நம்ம வாசிக்க கேட்க போறோம். வாசிக்கலாமா? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போய் அனுபவிக்கிறேன். அவன் சொல்லுகிறான், என் சிறு வயது முதற்கொண்டு. என் சிறு வயது முதற்கொண்டு ஏன் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை நான் தருகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 69:7-8 நம்ம வாசிக்க கேட்க போறோம். Psalms 69:7-8 வாசிக்க கேட்கலாமா? உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். லட்சை என் முகத்தை மூடிட்டு. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். லிசன், நல்லா கவனிக்கணும் சார். ஈசாய் ஒரு தவறான உறவி நிமித்தம் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை தான் இந்த தாவீது. தாவீதுக்கு தாய் யார் என்பது தெரியாது. ஆகினாலே தன்னுடைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் தெரியுது, இவன் நம்முடைய சகோதரன் அல்லப்பா. அவன் ஏன் என்று சொன்னால் அவனே சொல்லுகிறான், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற்று மனுஷனும். ஆமென். ஹல்லேலூயா. என் சகோதரர்களுக்கு நான் அந்நியனுமானேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். என்னோடு சகோதரன் பிறந்திருக்கிறான். அந்த சகோதரன் என்னை ஒவ்வொரு முறையும் தனிமைப்படுத்தி, என் வீட்டுக்கு வராதப்பா, என்னோட பேசாதப்பா, நான் உன் மூஞ்சில முழிக்கிறதே கேவலமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன், ஒரே வயிற்றுல பிறந்த சகோதரன் கூறும் பொழுது நம்முடைய இருதயம் வெடிக்க, எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு நிந்திக்கப்படுவோம். ஆமேன். அதே நிந்தனை, அதே வேதனை, அதே அவமானம், அதே நெருக்கம் இந்த தாவீது அனுபவித்தான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற்று மனுஷனாய் தென்படுகிறேன் அப்பா, என் சகோதரர்களுக்கு நான் அந்நியனாய் இருக்கிறேன். ஒருவேளை பூமியில நல்ல கவனிங்க, யாருடைய பார்வை உன் மேல படலையா, கவலைப்படாத, கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய பார்வை உன் மேல பட்டிருக்கேன். என் குடும்பத்துல எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்களா, கவலைப்படாத, கர்த்தரை சோத்திரம் பண்ணு. உன் கண்கள், கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கியா ஐயா? எல்லாரோடும் எல்லாரும் பேசுறாங்க ஐயா, இந்த சமுதாயத்துல நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் இருந்து இப்படி ஒரு அந்தஸ்தில் இருந்தாதான் என்ன மதிப்பாங்களா, அதை குறித்து கவலைப்படாத. உன்னை விசாரிக்கிற தேவன் உனக்காக பரலோகத்திலிருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த தாவீதுடைய நெருக்கம் பாருங்க. சின்ன வயது முதற்கொண்டு அவன் படுகிற வேதனைகளை அவன் சொல்லுகிறான். ஐயோ, என் அண்ணன்மார்ட்ட போனா அவன் வேறு விதமா என்னை பார்க்கிறான், என் தாயின் பிள்ளைகளை என்னை அண்ணியனாய் பார்க்கிறார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உங்களில் யாராவது அப்படி இருப்பில்லைன்னு சொன்னால் சோர்ந்து போகாதே, அவர் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார்.
சிறுமைப்பட்ட உனக்கு தான் கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இப்படி தாவீதுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருக்கு. அவன் ஒரு பக்கம் சிறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் ஒரு நாளும் அவனை சிறுமைப்பட தேவன் விடல. அவன் சிறுமைப்படுகிறான், குடும்பத்திராளார் ஆமென் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறான், என் தேவனால் அரவணைக்கப்படுகிறான். அல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்படுகிறான், என் தேவனால் அவன் கரை சேர்க்கப்படுகிறான். அல்லேலூயா ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல்ல முதல் ராஜாவாகிய சவுலை ஆண்டவர் முன்குறித்தார். ஆமென். ஆனால் சவுல் ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், சாமுவேலை அழைத்து ஆமே பெத்லகேமில் போ, ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை நான் முன்குறித்திருக்கிறேன், அவனை நீ சவுலுக்கு பதிலாக ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தீர்க்கதரிசியாக சாமுவேலை பெத்லகேமில் இருக்கிற ஈசாயினுடைய குடும்பத்திற்கு அனுப்புகிறார். ஆமே நல்லா கவனிக்கணும், ஆமேன், ஈசாயினுடைய குடும்பத்திற்கு சாமுவேல் போகும் பொழுது ஈசாய் தான் பெற்ற எல்லா பிள்ளைகளையும் அனுப்பினான். தாவீது அந்த இடத்துல இல்லை. ஒருவேளை சில பேர், யா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது சார், எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க சார், எங்க குடும்பத்தை மட்டும் கூப்பிடல சார், ஏன்னா இந்த குடும்பம் வந்தவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏளனமா பார்ப்பாங்க சார், அதனால எங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். கவலைப்படாதீங்க, உமேல கத்தர் நினைவாயிருக்கிறார். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி தீர்க்கதரிசிய கத்தர் பெத்லகேமிலே ஈசாய் இடத்தில் அனுப்பும் போது ஈசாய் எல்லா பிள்ளைகளையும் அனுப்பினான். 1 சாமுவேல் 16 அந்த சம்பவங்கள் வருகிறது, நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாரையும் அனுப்பும் பொழுது சாமுவேல் கேட்பார், எப்பா இவ்வளவுதானா வந்த பிள்ளைகள், வேறு பிள்ளைகள் இல்லையா? ஏன் என்று சொன்னால் ஒவ்வொருவரையா ஈசாய் அனுப்பும் பொழுது ஆண்டவர் சாமுவேல் கேட்கிற, ஆண்டவரே இவனா இவன் இல்லப்பா, ஆண்டவரே இவனா இவன் இல்ல இவன் இல்ல. ஆமென். நீங்க வாசிங்க அந்த 1 சாமுவேல் 16:12 பக்கமாய் கொஞ்சம் உங்க வேதத்தை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 ஆமீன் 12 நம்ம வாசிக்க கேட்கலாமே. எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். ஆமென். எல்லாருக்கும் என்ன வேலை கொடுத்தான், ஆனா இந்த எல்லாத்துக்கும் கடைசியா பிறந்த இந்த பையனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. நல்லா கவனிங்க, அந்த நாட்கள்ல ஆடு ஒரு நாள்ல மேய்ந்து திரும்பி வர முடியாது, போனால் 1 வாரம் அல்லது 4 நாட்கள் 5 நாட்கள் இப்படி கூடாரம் போட்டு அமைத்து அதை பாதுகாத்து அதுக்கப்புறம் தான் இவன் திரும்பி வந்து அடுத்த மந்தை கூட்டிட்டு போவான். இதுதான் அந்த நாட்களுடைய மேய்ப்பனுடைய வேலை சார். சிறுவன் இளைஞனாகிய தாவீதுக்கு தன் தகப்பன் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு, அந்த இளம் வயதிலே நுகத்தை அவன் சுமக்கிறான். அவனுக்கு வேலை கொடுத்தது ஆடு மேய்க்கிறது. ஈசாய் கேட்கும் பொழுது அவனை ஆள் அனுப்பி, ஆவாசிங்க, அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். எனக்கு பிடிச்ச வசனம் அடுத்த வசனம் போட்டிருக்கேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பு எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். What a wonderful God. எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு நிற்கிறாயோ, எங்கெல்லாம் யூஸ்லெஸ் சொல்லி உனக்கு உதவி உன்னால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உனக்கு ஒதுக்கி வைக்கிறாங்களோ, ஐயா இவன் வந்தாலே தருத்திரம், இவனை பார்த்தாலே தருத்திரம் அப்படின்னு சொல்லி உனை ஊரை விட்டே ஒதுக்கினாலும், எங்க அப்பா உன்னை ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல, ஒதுக்கி வைக்கிறதுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். அதை தான் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருளுக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே, என் தலையை நீர் என்னை நான் அபிஷேகம் பண்ணினீர் ஆண்டவரே. ஆமென். தன் சகோதரர்களுக்கு நடுவாய், எந்த சகோதரனுக்கு இவன் வேற்று மனுஷனாய் காணப்பட்டானோ, எந்த தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனாய் காணப்பட்டானோ, எந்த குடும்பத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டானோ, எந்த குடும்பத்தில் அருவறுக்கப்பட்டானோ, எந்த குடும்பத்தார் துரத்துவிடப்பட்ட
போய்விட்டானோ அதே குடும்பத்துக்கு முன்பாக ராஜாவாகின் தேவன் அபிஷேகம் பண்ணினான். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். தாவீதின் கொம்பை உயர்த்தின தேவன் இதை பார்க்கிற உங்களுடைய கொம்பை இந்த ஆண்டில் உயர்த்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், சிறுமைப்பட்டு போகிறதை குறித்து கலங்காதே. வேதம் சொல்கிறது சிறுமைப்பட்டவர்கள் தண்ணீரை தேட அது கிடையாமல் நாவு தாகத்தால் வளரும்போது கர்த்தராகிய நான் அவர்களை காப்பாற்றி இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிட மாட்டேன் சொன்ன ஆண்டவர் இந்த ஆண்டில் உன்னை கைவிட மாட்டார். சிறுமைப்பட்டு போகிறதை குறித்து கலங்கி நிற்காதே, கர்த்தர் கரை சேர்ப்பா. தாவீது பட்ட ஒவ்வொரு சிறுமையும் வீணாய் போகல, தேவன் அவனை வெறுத்து விடவில்லை, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். உன்னையும் உயர்த்துவார், உன் பிள்ளையும் உயர்த்துவார், உன் குடும்பத்தையும் உயர்த்துவார், உன் தொழிலையும் உயர்த்துவார். கர்த்தருக்கு உண்மையாயிரே, கர்த்தருக்கு உண்மையாயிரு. ஒப்பு கொடுப்போமா, கண்களை மூடுவோம். ஓ ஜீசஸ் நேம், தேங்க் யூ லார்ட். சிறுமையும் எளிமையும் மானை என்மே நினைவாய் இருப்பவரே, என்பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை நான் நேசிக்கிறே. என்பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை நான் நேசிக்கிறே. சொல்லும் சிறுமையும் சிறுமையும் எளிமையும் மானை என்மே நினைவா இருப்பவரே, என்பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை நான் நேசிக்கிறே. தாவீது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நேசிக்க மறக்கலமா, ஆண்டவரை தேட மறக்கல, உம்மை நான் நேசிக்கிறே. என்பலனும் நீரே, என்பலனும் நீரே கோட்டையும் நீ, உம்மை நான் நேசிக்கிறேன். பாதவில்லாவிலோ Come on one more time, என்பலனும் நீரே, பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை நான் நேசிக்கிறேன். Thank you Lord. சிறுமையும் எளிமையுமான தாவீதை, தன் சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனுமாயிருந்த தாவீதை உயர்த்தின தேவன், அடைக்கலமாயிருந்த தேவன். இதை பார்க்கிறமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு வருவதாக, அடைக்கலம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஒருவேளை ஐயோ நானும் என்னுடைய குடும்பத்தாரால் சிறுமைப்படுகிறேன், என் உறவுகளால் நான் சிறுமைப்படுகிறேன், என் நண்பர்களால் நான் சிறுமைப்படுகிறேன், எனக்கு இந்த நன்மை இல்லாததினால் என் குடும்பம் என்னை வெறுக்கிறது, ஐயோ இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாததினால் என் குடும்பத்தில் எல்லாராலும் நான் சிறுமைப்படுகிறேன். கர்த்தர் சொல்கிறார், தாவீதின் கொம்பை உயர்த்தின கர்த்தர் தன் சகோதரர்களுக்கு நடுவாக ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, உன்னையும் கர்த்தர் உயர்த்துவாராக, உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காய் செபிக்கிறேன், பிள்ளைகளுடைய தேவைகளுக்காய் செபிக்கிறேன். சந்தீங்க அப்பா, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஆண்டவரே இந்த வாலிப மகன் மாலிப பிள்ளைக்காக, ஐயோ இந்த குடிகார கணவனருக்காக, ஐயோ இந்த நாளில் எனக்கு இந்த வேலை இல்லையே, ஹல்லேலூயா இந்த ப்ரமோஷன் வரலையே, ஆமேன், இந்த ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வரணுமே என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பொருத்தனை பண்ணி செபிக்கிற ஒவ்வொருடைய செபத்தையும் கர்த்தர் கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்வீராக, விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென், ஆமென், ஆமென். God bless you. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பெற்ற நன்மையை என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். God bless you all.